Hey guys, welcome back. So, இன்னைக்கு மோட்டோல இருந்து ஒரு நியூ மொபைல் வந்து இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி நைன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் மோட்டோ ஜி எயிட்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது அந்த அளவுக்கு பெருசாக ஓடலை. ஸோ இப்போ இந்த ஜி நைன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஒரு 11,500 ருபீஸ் தான் இதோடைய ப்ரைஸே ஆகுது. ஸோ இந்த 11,500 ருபீஸ்க்கு இந்த மோட்டோ ஜி நைனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல் டீடியாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்களா, ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்காங்களா, பேட்டரி நல்லா இருக்கா, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலை புதுசாக வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோ ஜி நைன் டிசைன் பார்க்குறப்ப உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. 6.5 inch ஒரு HD+ டிஸ்பிளே தராங்க, அண்ட் மேலே வாட்டர் டாப் நாச்சில் செல்ஃபி கேமரா இருக்குது. பேக் சைடு திருப்பினீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பில்டு தான், பட் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் கிரேடியன் கலரில் கலர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கேமரா மாடல் இருக்குது, இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளாஷோடு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமா தெரியல பார்க்குறப்ப. ஸ்பெசிஃபிகேஷன் மோட்டோ G9 டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா 6.5 inch HD+ டிஸ்பிளே தராங்க, 720p ரெசல்யூஷன்ல, ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9, தென் பிக்சல் டென்சிட்டி 269 பிக்சல் பர் இன்ச், தென் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே தான், அண்ட் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 662 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ஆக்டோ கோர் ப்ராசஸர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 2.0 GHz சிப்செட்டோட சைஸ் 11 nm பில் பண்ணுது. GPUன்னு பார்க்குறப்ப அட்ரினோ 610 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 தான் வருது. கேமரா செட் வந்தீங்கன்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து தராங்க, 48 MP ஒரு பிரைமரி சென்சார், 2 MP ஒரு மேக்ரோ சென்சார், 2 MP ஒரு டெப் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப 8 MP ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்னு வரப்ப 5000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க, இது USB போர்ட் டைப் சி தான். இந்த 5000 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஃப்ளிப்கார்ட்டில் 20W டர்போ சார்ஜர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்போ 20W அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வரா மாதிரி தான் தோணுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் செப்பரேட்டாகவே கொடுத்துட்றாங்க. லான்ச் டேட்னு வரப்ப இன்னைக்கு தான் வந்து இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு இந்தியாவில். ஃபர்ஸ்ட் சேல்னு பார்க்குறப்ப August 31 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய பேஸ் வேரியன்ட் 4GB அண்ட் 64GB பார்த்தீங்கன்னா 11,499 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ டிசைன் வைஸ் மட்டும் நம்ம பார்க்குறப்ப ஒரு அட்ராக்டிவாக எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்குறப்ப டிஸ்பிளே சைடு கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். 6.5 inch ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, இது ஓகே தான். பட் இது வந்து HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க, வெறும் 720p ரெசல்யூஷனில். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மற்ற நிறையா மொபைல்ஸில் HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் இது வந்து Redmi 9 Prime, Redmi Note 9, ஸோ இது கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த மொபைலில் உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளேவே கிடைக்குது. அதுவும் Redmi 9 Prime பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 தான், அதுக்கே உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே தருது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறப்ப அந்த காம்படிஷனில் இதுவும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கணும். பட் இதில் வந்து HD+ டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். தென் IPS LCD டிஸ்பிளே, இது கார்னிங் குறையில் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையான்றதை அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை இப்போ வரைக்கும். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 662 ப்ராசஸர், இது ஆக்டோ கோர் ப்ராசஸர், ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 2.0 GHz 11 nm பில் பண்ணுது, அண்ட் GPUன்னு பார்க்குறப்ப அர்டினோ 610 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேமிங் ஆகட்டும் எல்லா மற்ற விஷயங்கள்லாம் ஒரு 720p வச்சு நீங்கள் விளாட்றதுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு மொபைலாக இருக்கும். டே டு டே யூசேஜ் எல்லாத்துக்குமே ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். தென் கேமரா செட் வந்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்போடு வருது, 48 MP ஒரு பிரைமரி சென்சாரும், 2 MP ஒரு மேக்ரோ சென்சாரும், தென் 2 MP ஒரு டெப் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க அந்த 48 MP பிக்சல் பைனிங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்போ 8 MP ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வைஸ் வந்து ஒரு டீசெண்டான ஒரு செட்டப்னு சொல்லிக்கலாம். பேட்டரி சைடு அப்படியே வந்தீங்கன்னா 5000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரியே சொல்லலாம், அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோடைய ஃபர்ஸ்ட் சேல் August 31 வருது. ஸோ இது கூட காம்படிட் பண்ண உங்களுக்கு நிறைய மொபைல்ஸ்லாம் இருக்குது, சாம்சங் M21 ஆகட்டும், இல்லை Redmi Note 9 Prime ஆகட்டும், இல்லை Redmi Note 9 ஆகட்டும், Realme 6i ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு நிறையவே காம்படிஷன் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் மோட்டோ G9 வந்து இருக்குது, அண்ட் இதோடைய ப்ரைஸிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி
11,499 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் ஓகேவா தான் இருக்குது. இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேக்கு பதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தா பெட்டராகவே இருந்திருக்கும், நல்ல ஒரு சாய்ஸாகவும் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு நம்ம ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கலாம். ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறது ஒரு குறை மாதிரியே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மோட்டோ ஜி நைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்த்தா? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.